திருவெம்பாவை திருவண்ணாமலையில் அருளியது. பாடல் 8. திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திறவாய், ஆழியான் அன்புடைமை யாமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய். இப்பாடலின் பொருளானது, தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன, நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய். இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே, வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா? அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்திற்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு.